ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பெட் சீரீஸில் ஜீப்ரா ஃபின்சஸ் பற்றி பார்ப்போம். ஜீப்ரா ஃபின்சஸ் வைல்டில் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக மேக்ஸிமம் இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணியிருக்கிறது காட்டில் எந்த மாதிரி ஜீப்ரா ஃபின்சஸ் வாழுது அப்படின்றத பற்றி தான் இதில் அதிகமாக சொல்லியிருக்கு. மனிதன் வளர்க்குறதுலேயே ரொம்ப ஆக்டிவாகவும் ஒரு சின்ன சைஸ்லேயும் இருக்கக்கூடியது ஜீப்ரா ஃபின்சஸ். அப்படிப்பட்ட ஃபின்சஸ் எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப எஸ்கலேட்டட் ஃபின்ச் அப்படின்ட்டு ஒரு வகை இருக்குது. ஸோ அந்த வகை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பறவைகளை பொதுவாக அதோடைய காலமைப்பை வச்சும் பிரிப்பாங்க. அந்த காலமைப்பில் பார்க்குறப்ப முன்பகுதியில் மூணு விரலும் பின்பகுதியில் ஒரு விரலும் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஃபின்ச்சஸை வந்து இந்த எஸ்டுலேட்டட் ஃபின்ச் அப்படின்றதுல கேட்டகரியில் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதில் நிறையா ஃபின்ச்சஸ் உடைய கலவை தான் இந்த ஜீப்ரா ஃபின்ச்சஸ். இது எங்கேருந்து பிடிச்சாங்க? 1801 டிமர் ஐலாண்ட் அப்படின்ட்டு இந்தோனேஷியாவில் ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் தான் முத பார்க்குறாங்க. ஸோ அதை பிடிச்சி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இன்னொரு பறவைகளும் இதே மாதிரி ஒரு பறவை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 92-95% ஒரே மாதிரி. அது எங்கே பார்க்குறாங்கன்னா ஆஸ்திரேலியாவில். சரி, அதையும் பிடிச்சி பார்ப்போம், ரெண்டு ஒன்று தான் அப்படின்னா. ஸோ உருவமைப்பில் ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்ன பின்ன கொஞ்சம் இருக்குது. ஸோ அப்போ கிளாசிஃபை பண்ணிடுறாங்க. இந்த இந்தோனேஷியாவில் பிடிச்ச பறவை வந்து குட்டாட்டா அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக் நேம் வைக்கிறாங்க. ஸோ அடுத்து இந்த ஆஸ்திரேலியாவில் பிடிச்ச பறவை கேஸ்டோனிட்டிஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த கேஸ்டோனிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியா பறவைகள் கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்குது. பட் இன்றைக்கி நம்மளால் அதை கிளாசிஃபை பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்ம நிறையா அதை எடுத்துகிட்டு வந்து ப்ரீட் பண்ணிட்டோம். ஸோ அந்த பெருசையும் சிறுசையும் வந்து கலந்தெல்லாம் வந்து ப்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கரெக்டான அந்த ஜீன் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பட் இன்னமும் அந்த காடுகளில் இருக்கிற பறவைகள் வந்து தனித்தனி ஜீனோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பறவைகள் எதை பேஸ் பண்ணி ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த பறவைகளுக்கு மெயினாக தண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். அடிக்கடி வந்து தண்ணி குடிக்கும். ஸோ அப்போ தண்ணி குடிக்கிறப்ப அந்த காட்டில் இருக்க ஓடைகள் பக்கத்தில் இருக்கும். அதுலேயும் மெயினாக அந்த கிராஸ்லேண்ட்னு சொல்லுவாங்க, அந்த சின்ன சின்ன புல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் தான் வந்து அதிகமாக வந்து இது வந்து வாழுது. ஆனால் இந்த பறவைகளுக்கு சுத்தமாக பிடிக்காதது அந்த கூலிங் சீசன் வந்து பிடிக்காதுங்க. அந்த கூலிங் சீசனில் நிறையா பறவைகள் வந்து அதுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்து நேச்சுரலாகவே வரக்கூடியது. பட் இருந்தாலும் சர்வைவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இதோடைய இன்பிரீடிங் சொல்லக்கூடியது அதிகமாக கிடையாது. இன்றைக்கி ஒரு சிக்கு இதிலேருந்து வருது அப்படின்னா ஸோ அதுகளுக்குள்ளேயே ப்ரீட் ஆகாது, அது ஒரு தனி செட் ஆஃப் குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஒரு புது ஜீனு தான் சொல்ல முடியும். அந்த ஜீனில் தான் வந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரீட் ஆகும். ஸோ அதனால் அதோடைய ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோடைய பறக்கிற அளவு எலிவேஷன் வந்து 2300 meters வரைக்கும் போகும். அதாவது 7500 feet மேலே முத கொண்டு வாழ்கிறதுக்கு வந்து இதால் முடியும், பறந்த அந்தளவு வந்து போக முடியும். பட் இதில் பாவமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்ல கூடு கட்டுற பறவைகள் தான். பட் இருந்தாலும் அந்தளவு வந்து ஒரு தெளிவான கூடு இருக்காது. மழை ஏதாச்சும் பேஞ்சிச்சு அப்படின்னா இதோடைய முட்டையிலேருந்து இதோட சிக்ஸ்லேருந்து எல்லாமே அந்த மழை தண்ணியில் வந்து பாதிக்கப்படும். லைஃப் ஸ்பேன் வந்து காட்டுக்குள்ளே ஒரு 5 years தான் அதால் வாழ முடியும். பிகாஸ் நேச்சுரலாகவா அதுக்கு டிசீஸ் வர்றதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. இது தவிர ப்ரிடேட்டர் அட்டாக்கும் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுவே நம்ம வச்சு வளர்த்தோம் அப்படின்னா ஒரு 12 years வரைக்கும் வாழ்கிறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. இந்த பேர்ட்ஸ் ஈஸியாக நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடியது. பிகாஸ் இதில் இருந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ், இந்த மேல் ஜீப்ரா ஃபின்சஸ் வந்து ஒரு அழகாக வந்து ஒரு சவுண்டு கொடுக்கும். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு பேர்ட்ஸுக்குமே ஒரு சவுண்டு வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உட்காந்து கேட்டோம் அப்படின்னா இன்னும் தெளிவாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். எப்படி இந்த சவுண்ட்ஸ் வந்து இதால் கொடுக்க முடியுதுன்னா ஒரு வகையான ஹார்மோன்ஸ் அந்த பிரெயினோட தூண்டுதல்னால. ஸோ அதுடைய அந்த கழுத்து பகுதியில் ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து பாஸ் ஆக ஆரம்பிச்சிருது, அந்த சவுண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த சவுண்டை வச்சு அதுடைய சைல்டு வந்து அந்த ஃபாதர் மாதிரியே சவுண்டு கொடுக்கறதுக்கு கற்றுக்கிறாங்க. காட்டுக்குள்ளே தனித்தனியாலாம் இருக்காது, ஒரு 50-100 பறவைகள் வந்து மொத்தமாக சேர்ந்து தான் இருக்கும். ஸோ கோடிக்கணக்கான பறவைகள் இருந்தாலும் பட் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒரு 100-50 இந்த மாதிரி சேர்ந்து சேர்ந்து தான் வந்து உட்காருவாங்க. கூடு கட்டுறது வந்து நார்மலான ஒரு மரத்துல எல்லாம் சாதாரண மரத்தில் கட்டாது. இதுக்குன்னு ஸ்பெஷலைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோர்னி ஸ்ரப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ தோர்னி ஸ்ரப்னா ஒரு பர்டிகுலர் மரம்னு கிடையாது. ஸோ அந்த மரங்கள்லேயே ரொம்ப அடர்த்தியாக நார்மலாக எந்த ஒரு ப்ரிடேட்டர்ஸும் போக முடியாது. நம்மளே இப்போ நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா காட்டு பகுதிகளுக்குள்ளே ஒரு கருவை இருக்கும். அந்த கருவை வந்து நல்ல முள்ளு பெரிய லெவலில் இருக்கும், சாதாரணமாக எந்த ஒரு அனிமல்ஸுமே ஏறி போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடு கொட்டும். ஸோ கூடுன்றது ஒரு கூடு ரெண்டு கூடு இருக்காது. ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மரத்தில் மினிமம் ஒரு 20-50 கூடு வந்து கட்டி கூட்டம் கூட்டமாக தான் வாழும்.
இது சாப்பிட்ற புல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன புல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே புல்லோட பேத்து அந்த புல் பகுதியில் கீழே இருக்கக்கூடிய அந்த தண்ணி சத்து நிறைந்த வேர் பகுதியை வந்து நிறையா சாப்பிடும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி புல் இல்லாத சமயங்களில் சின்ன சின்ன இரும்புகளையும் வந்து சாப்பிட்டுக்கிறோம். அப்போ அதுக்கு தேவையான மாதிரி அந்த சாப்பாடுகளை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு சாப்பாடு அப்படின்றது இருக்காது. பட் அதிகமாக இது ப்ரிஃபர் பண்ணுறது சின்ன சின்ன விதைகளை வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணும். பட் என்னதான் ஒரு அழகான பறவையாக இருந்தாலும் நேச்சர்லேருந்து தப்ப முடியாது. இதுக்கு நிறையா ப்ரிடேட்டர்ஸ் இருக்குங்க. இந்த டைகர் ஸ்னேக்கு, ப்ரௌன் ஸ்னேக்கு, பெரிய பெரிய பல்லிகள், அதுகிட்டருந்தெல்லாம் அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம நார்மலாக வளர்க்குற பறவையே நம்மளை விட்டு வெளியில் பறந்துருச்சு அப்படின்னா காகத்திட்டருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்னசண்டான பேர்டுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். வீட்டில் வளர்க்குற எலிட்டேருந்தும் இதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் வீட்டில் வளர்க்கணும்னு நினச்சோன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய பெட் ஷாப்லேயே கிடைக்கும், நல்ல பேர்ட்ஸாக சூஸ் பண்ணுங்கள். பட் தேவையான இடம் ஒரு ஒன்றைக்கு ஒன்றை இருந்துச்சு அப்படின்னா அந்த பேர்டுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக பறந்து திரிகிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் நம்ம வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நல்ல சுத்தமான தண்ணி வைக்கணும், ப்ளஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 நாள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ள அதுக்கு கீழே விரிச்சிருக்க பேப்பரை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம தயாராகிக்கிறணும். பட் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் அது சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் ரேட் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. பிகாஸ் என்ன அப்படின்னா மனிதர்கள் வந்து அந்த சாப்பாடை வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து வளர்க்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த தகவல் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார்